Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பிளவுஸில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலான்ட்டு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம், ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக வரைஞ்சி ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா அந்த பிளவுஸ் இன்னும் கிராண்டாக நல்லா ஆகிடும். ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பிளவுஸ் பைப்பிங் கோல்டனில் இருக்குது. ஸோ இது வந்து லாங் எல்போ ஸ்லீவ். ஸோ இது இந்த எல்போ ஸ்லீவ் ஃபுல்லாக சென்ட்ரலில் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி பாருங்கள், ஷோல்டரில் இருந்து அந்த சென்டர் கரெக்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த சென்டர் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பென்சிலில் கூட அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுறேன், அதை வச்சு கூட நீங்கள் அந்த சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லென்த் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 21 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை 3 பார்ட்ஸாக எடுத்துக்கிறேன். 7 7 7 அப்படி 3 பார்ட்ஸாக எடுத்துக்கிறேன். இந்தமாரி ஒரு பேப்பரை இப்படி டயகனலாக மடிச்சுக்கோங்க. ஈஸியாக பண்ணுறதுக்காக அந்த மெத்தட் காமிக்கிறேன். அந்தமாரி டயகனலாக மடிச்சுட்டு நமக்கு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் வேணும். ஸோ அதுக்காக அந்த டயகனல் 7 சென்டிமீட்டர் வேணும். ஸோ டயகனலில் 7 கட் மார்க் பண்ணிவிட்டு இந்தமாரி மடித்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ அது அப்புறம் இந்தமாரி நீங்கள் மடிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 4 ஸ்கொயரில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதை அப்படியே நீங்கள் வச்சு இந்தமாரி 3 தடவை இப்படி வச்சிங்கன்னா 3 ஸ்கொயர்ஸ் கிடச்சிரும். நான் இந்த சென்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி. அப்புறம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இப்படி மடிச்சுட்டு உள்ளே இருக்கிற ஸ்கொயர்ஸும் ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ரொம்ப அளந்துட்டுலாம் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அந்த பார்டர் லைனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல, அதுக்குள்ளே பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதுக்கு ஒவ்வொரு ஸ்கொயருக்குள்ளேயும் இன்னொரு சின்ன ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஏரியா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பிளவுஸில் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுக்கு என்னென்ன வேணும்னா இந்தமாரி கட் பீட்ஸ், சின்ன கட் பீட்ஸ், 2 mm கோல்டன் பீட், அப்புறம் சக்ரி இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ள சக்ரிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஜெர்கான் ஸ்டோன்ஸ் இவ்வளோதாங்க. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காட்டன் த்ரெட் 9 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். 10 நம்பரும் யூஸ் பண்ணலாம். இப்போ சென்டரில் ஒரு சக்ரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம்ல அதுலேயும் இப்போ நான் 3 கட் பீடும் ஒரு சிங்கிள் 2 mm பீடும் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். நான் இந்தமாரி லைனிங் கிளாத்துக்குள்ளேயே கொண்டு போகிறதுனால எனக்கு பின்னாடி நூல் ரொம்ப தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சென்ட்ரலில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஈவனாக இருக்கும் பாருங்கள். நான் இப்போ லைனிங் கிளாத்துக்குள்ளே கொண்டு போகிறதுனால பின்னாடி ரொம்ப நூல் தெரியல. இப்போ நடுவில் இருக்கிறதுக்கு 2 பீடு மட்டும் எடுத்துருக்கிறேன். 2 பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் எடுத்துருக்கிறேன். ஸோ மற்ற நடுவில் இருக்கிற 3 ஸ்ட்ரோக்ஸும் 2 கட் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரோக்ஸும் நீட்டாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். கட் பீட்ஸும் இதை எடுத்துகிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். நான் லைனிங் கிளாத்துக்குள்ளே மோஸ்ட்லி நூல் வர மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நடுவில் இருக்கிற சக்ரிக்குள்ளே நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்தமாரி ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாக ஆகிடும். நீங்கள்
பல்லும் வைக்கலாம், ஒரு பீடு வச்சு தைக்கலாம், எப்படினாலும் பண்ணலாம். ஸோ இதேமாரி மற்ற எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு ஸ்லீவ்ஸ்லேயும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நெக் லைனில் எப்படி பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நான் ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த இடத்துலருந்து ஒரு இன்ச் கேப் விட்டு அடுத்தது, ஸோ இதேமாதிரி 1 இன்ச் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலிருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் 3 ஸ்ட்ரோக் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே 2 ஸ்ட்ரோக்ஸ் சின்னமாக போட்டிருக்கேன், ஒரு வி ஷேப் வர மாதிரி. ஸோ ஈக்குவலாக அதுமாரி பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கேப்பில் நான் அந்தமாரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டு ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். அதாங்க இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நெக் லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் லைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம அதே மெத்தடு தான், இது ஒரு ஹாஃப் மட்டும் பண்ணுறோம். நடுவில் ஒரு சக்கரி வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுவும் நீங்கள் லைனிங் கிளாத்துக்குள்ளேயே நீடில் வர மாதிரி கொண்டு வாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு, இப்போ இதுக்கு வந்து நான் 2 கட் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் வைக்கிறேன். 2 mm ரவுண்ட் பீடு ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிறத பண்ணிக்கலாம். ஸோ அதே மெத்தட் தாங்க, அதே மாதிரி பண்ணணும். இப்போ இதுக்கு நடுவில் 1 கட் பீடும் 1 ரவுண்ட் பீடும் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ ரவுண்ட் பீட் மேலே வரணும், அடுத்து கட் பீடு உள்ளே இருக்கணும். ஸோ சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒர்க். ஆனால் பட் நல்ல கிராண்ட் லுக் இருந்தது இது பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த க்ரீன் கலரில் கோல்டன் அந்த பண்ணும்போது நல்ல நல்ல ரிச் லுக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டு இதுலேயும் நடுவில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டிடுங்க. கம் அப்ளை பண்ணிட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டிடணும். இப்போ பாருங்கள், இந்த நெக் லைன் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். பார்க்க எவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்லையும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ்லேயும் நடுவில் உள்ள போர்ஷன் மட்டும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.